ஓம் சாந்தி. இன்றையான் முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள். 100% அன்பு, அமைதி, சந்தோஷம் நிறைந்த ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழ்வதுதான் என்னுடைய வாழ்க்கையில் பாக்கியம் நிறைந்த வாழ்க்கையாக கருதப்படுகிறது. இதனை 2 விதமாக அடையலாம். 1, பௌதீகமான முறையில், மற்றது ஆன்மீகமான முறையில். பௌதீகம் என்று சொன்னால், அளவு கடந்த செல்வம் கிடைக்கின்ற போது என்னுடைய தேவைகளை இலகுவாக என்னால் நிறைவேற்றி கொள்ள முடியும். அப்பொழுது நான் நினைக்கின்றேன், பணம் எனக்கு கிடைப்பது என்னுடைய பாக்கியம் என்று. அதே நேரம் எனக்கு நல்ல குடும்பம் கிடைத்தால், அதன் மூலம் அவர்கள் காட்டுகின்ற அன்பின் மூலம் எந்த துன்பத்தையும் மறந்து ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழலாம். அதை வைத்து நாங்கள் கூறுகிறோம், நான் ஒரு பாக்கியசாலிகள் என்று சொல்லி. இந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கின்ற போது மற்றவர்கள் என்னை நெருங்கி வருவார்கள், எனக்கு என்னுடைய தேவையெல்லாம் பூர்த்தி செய்வார்கள். அதை வைத்து நான் ஒரு பாக்கியசாலி என்று கூறுவேன். அதனை விட என்னுடைய உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறந்த முறையில் இருக்கின்ற போது அதுவும் ஒரு மகா பாக்கியமாக நான் கருதுகிறேன். இந்த விடயங்களும் முற்றாக எனக்கு கிடைக்கின்ற போது நான் என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக என்னை கருதுகிறேன். ஆனால் இன்றைய காலத்தில் இவ்வாறான விடயங்களுக்கு உத்தரவாதம் இல்லை. அதனால் இதனை வைத்து நான் அளவு கடந்த பாக்கியசாலிகள் என்று நீண்ட நாளைக்கு கூற முடியாது. என்று கேட்டால், இந்த குறிப்பிட்ட பௌதீகமான செல்வம் அனைத்தும் தமோபிரதான் உலகத்திலிருந்து புறப்படுகிறது. தமோபிரதான் உலகத்தில் எதற்கும் எந்த உத்தரவாதமும் இல்லை. ஏனென்று கேட்டால், அந்த உலகம் அதனுடைய ஸ்திரத்தன்மை முற்றாக இழந்துவிட்டது. அதனால் நாங்கள் அதிலிருந்து ஒரு ஸ்திரமான வாழ்க்கைக்கான பெறுபேரை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் என்றும் மாறாதவர், என்றும் அழிக்க முடியாதவர், என்றும் அவருடைய சக்தியில் கூடி குறையாதவர் மேலான பரம்பொருள். அவருடன் என்னை நெருக்கமாக்குகின்ற போது நான் இதே அன்பு, அமைதி, சந்தோஷத்தை அளவு கடந்த முறையில் என்னால் அனுபவம் செய்ய முடியும். அது எந்த சூழ்நிலையாலும் மாறாது. ஏனென்று கேட்டால், அவர் பௌதீகத்துக்கு அப்பாற்பட்டவர். எங்களுடைய கெட்டித்தனம் என்னவென்று கேட்டால், பாபா என்ன சொல்லுகிறாரோ அவருடைய சொல்லை கேட்டு அதை முற்றாக நம்பி அதன் மூலம் அன்பு, அமைதி, சந்தோஷத்துக்கான வழியை தேடுவது தான் இப்போதுள்ள எங்களுடைய கெட்டித்தனம். எங்களோட பகுத்தறிவின் சொல்லுகிறது, சடப்பொருள் சார்ந்ததுக்கு உத்தரவாதம் இல்லை. ஆனால் பாபாவை சார்ந்து நான் அன்பு, அமைதி, சந்தோஷத்தை அனுபவிக்கின்ற போது அது உத்தரவாதம். ஆனால் அதற்கு நான் பாபா சொல்லுவதை முற்றாக நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாபா என்ன சொல்லுகிறார் அதுக்கு நான் ஹாஜி சொல்ல வேண்டும். இந்த முற்றான ஸ்ரீமத்தை பின்பற்றுவது தான் உண்மையான தந்தையில் அன்பை கொண்டிருப்பதென்று அர்த்தப்படும். அதாவது, எனக்கு வேண்டியவர் எதை சொன்னாலும் நான் அதை சந்தேகமின்றி ஏற்றுக்கொள்ளுவேன். என்றால் அவர் என்னுடைய அக்கறையில் என்னுடைய நன்மைக்காக மட்டும்தான் சொல்லுவார். அவை பாபா ஒருபோதுமே துன்பத்துக்கு காரணமாக மாட்டார். அவர் என்னவெல்லாம் சொல்லுகிறார் அது என்னுடைய நன்மைக்கு மாத்திரம் தான் சொல்லுவார். அவை நான் அதை அவருடைய சிரிமத்தை பின்பற்றுகின்ற போது நான் அவரில் உண்மையான அன்பை கொண்டிருப்பேன். இப்போ அவர் உண்மையான அன்பு வந்து என்னையும் அவரையும் மிகவும் நெருங்கின உறவுக்குள் கொண்டு வரும். அன்புதான் மிகவும் நெருக்கத்தை கொண்டு வரும். இப்போ பாபாவுக்கும் எனக்குமான அன்பு மிகவும் நெருக்கத்தை கொண்டு வரும். நெருக்கத்தை கொண்டு வந்தால் அவரிடமுள்ள அனைத்து பெறுபேறுகளை நான் இயல்பாக அனுபவம் செய்ய தொடங்குவேன். அளவு கடந்த அன்பு, அமைதி, சந்தோஷம் எல்லாம் இதை அளவு கடந்த முறையில் அனுபவம் செய்ய தொடங்கினாக இருந்தால், ஏற்கனவே நான் கூறியபடி பணமோ, பதவியோ, உறவுகளோ, என்னுடைய உடல் ஆரோக்கியமோ
எனக்கு சந்தோஷத்துக்கு ஆதாரமாக அவசியப்படாது. அதனால் நான் மிகப்பெரிய பாக்கியசாலி என்றால் அழிக்க முடியாதவரை உடன் சம்பந்தத்தை ஏற்படுத்துவதன் மூலம் எல்லா பெறுபவர்களையும் ஒரே இடத்திலிருந்து கொண்டு அனுபவம் செய்கிறேன். இவை அந்த உண்மையான பரம்பொருளில் உண்மையான அன்பை கொண்டிருப்பது தான் என்னுடைய பாக்கியம். இதை என்னால் மட்டும்தான் உணர முடியும். உலகத்துக்கு இதை பார்ப்பதற்கு அவர்களுக்கு அந்த கண் இல்லை. பாபா வந்து எனக்கு மூன்றாவது கண்ணை கொடுத்து இந்த பாக்கியத்தை எனக்கு விழித்தெழச் செய்துள்ளார். ஓம் சாந்தி.